இன்றைய தினம் வைரஸாக பல நாடுகளுக்கு உருவாகி இருக்குது. அது வந்து இப்போ வைரஸ் ஆகிருக்குது, ஆனால் இந்த படத்தை நாங்கள் முன்னாடி தயார் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அறிவித்தவர்கள் இந்த படத்தை மூன்று நாட்கள் உட்கார்ந்து கதை எழுதி இந்த படம் கல்தா படம். இந்த படம் சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த படத்தில் திரைப்படத்தில் பார்க்கலாம். இதுவரையும் படம் எடுத்திருப்பார்கள், காதல் படம், அரசியல் படம். ஆனால் ஒரு சமூக படம்னா முதல்ல தமிழ்நாட்டில் தான் முதல் படம் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ரொம்ப வில்லன் அடிச்சிருக்கேன். சமூகம் எந்த அளவுக்கு சீர்கிட்ட கூட இருக்கு, அரசியல் எந்த அளவுக்கு இந்த நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், அரசியல் நோக்கத்தில் உள்ள வெளிநாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்டில் வெளிநாட்டில் அதர் ஸ்டேட்லேருந்து இந்த குப்பையில் உடனே கொட்டி இந்த தமிழ்நாடு ஒரு குப்பை மடாகி கொண்டு இருக்கிறது. அதை இந்த படத்தில் தெளிவாக எடுத்து காமிச்சிருக்கோம். இந்த படத்தினால் எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு உள்ளது, அவசியம் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே தேட்டர் பார்க்கணும். காலேஜ் பிள்ளைங்க எல்லாருக்குமே நாங்கள் ஒவ்வொரு காலேஜாக போய் இந்த படத்தை பற்றி பேசியிருக்கோம். எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க அந்த படத்தை பார்க்கணுண்டு. இந்த படம் திரைப்படத்தை நீங்கள் வந்து தேட்டரை பார்த்தீங்கன்னா எங்கள் ரொம்ப ஆதரவாக இருக்கின்ற விடுவிக்க வேண்டிய வணக்கம். இங்கே கூடி இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும், இந்த படத்தில் கல்தா என்ற படத்தில் அந்த படக்குழுவினருக்கும் கதாநாயகன் கதாநாயகி அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளர்களிருந்து என்னுடைய வணக்கங்களை கூறி இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த இன்டர்நெட் சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி அருமையான ஒரு படமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது இந்த ட்ரெய்லர்லேயே தெரியுது. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கேன், நிறைய படத்துக்கு வந்திருக்கேன். இந்த ட்ரெய்லர் வந்து என்னென்னா அற்புதமான ஒரு ஹீரோவை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதில் நான் உண்மையை சொல்கிறேன், நல்ல உயரமாக இருக்கார், சிரித்தா கூட அழகாக இருக்கான் மனுஷன், படம் பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கான், நாள் நல்லாயிருக்கு. இந்த உயரமாக இருந்து இப்போ இப்படி தான் ஒருத்தர் இருந்தார். இல்லை நான் நடராஜ் கேமராமேன், நடராஜ். அதனால் அவர் கேமராமேன் இருந்தாலும் அவருக்கு நிறைய படம் வந்தது காரணம் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் இருந்தார், உயரமாக இருந்தார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு தம்பி, ஒன்றே ஒன்று, ஒரு அற்புதமான கலைஞனாக வருவாய், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் அனுசரித்து எல்லோருடையும் கொஞ்சம், அதாவது அவர்களும் படம் எடுக்க வேண்டும், நாமும் நடிக்க வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வேண்டும். அந்த டைரக்டர்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அதில் நீ செய்வேன்னு தெரியுது. என் வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வைக்கும் போது கூட இப்படி காலை தொட்டு கும்பிட்டேன், அப்போ வேணும்னு நினச்சேன். இதெல்லாம் வந்து காலை தொடுறதுன்றதே தப்பு முதல்ல, ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், அப்புறம் தான் அந்த கால் ரொம்ப தூரமாக தெரியும். அதுக்காக சொல்கிறேன், அதனால் நான் இந்த தம்பியை பற்றி தான் பேசுகிறதுக்காக சொல்கிறேன். அருமையான ஒரு நடிகர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஹைட் இருக்கு ஃபஸ்ட்டு, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஹைட்டு கிடையாது, ஹைட்டு இருந்தால் மைண்டு கிடையாது. உனக்கு ஹைட்டு இருக்குது, மைண்டும் இருக்க வேண்டும். நீ பாட்டு ஏதாவது தொகுதியில் போய் நின்றுடாத, அதெல்லாம் ஒன்று அழிச்சிடும். உன் பிறப்பு என்ன நடிக்கிறது, தெரிஞ்ச தொழிலில் விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலில் தொட்டவனும் கேட்டான். அது மாதிரி ஒருத்தன் கேட்டான், நீ பார்த்துக்க. அவங்க இருந்தது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரு குட்டி தீயும் போட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சுட்டு ரெண்டு இடம். அதனால் உனக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம், நீ ஒரு சிறந்த கலைஞனாக வர, ஏன்னா அற்புதமாக டான்ஸ் ஆடுற, ஃபைட் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் சாக்க மூக்கில் மூஞ்சை கட்டினதுனால நீ தான் பண்ணியான்னு தெரியல, எனக்கு எந்த இடத்துல பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஆனால் எவ்ரி திங் இஸ் வெரி குட். அதுலேயும் நான் இப்போ மியூசிக் டைரக்டர் கூட முதல்ல சொன்னேன், மேலே வரும்போதே கிரிஷ் ரொம்ப ஒரு அற்புதமான
பாடல்கள் எல்லாம் பாடி, அதாவது இசை அமைத்திருக்கிறார், அற்புதமாக இசை அமைத்திருக்கிறார். அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்புறமா நார்வேயில் போய் தான் மியூசிக் டியூன் போடுவேன்னு சொல்லாதீங்க, அமெரிக்காவில் போனால் தான் டியூன் வரும்னு சொல்லாதீங்க. நீங்கள் போடுறது தப்பட்டையில் பாட்டு, அப்போ தப்பட்டை அடிக்கிற இடம் எது, மதுரை எதிர அந்த பக்கத்தில் அங்கே போய் வாசிங்க, கற்றுக்குங்க. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா நாங்களாம் நொந்து கிடக்கிறோம். நான்லாம் வந்து அஞ்சு படம் எடுத்துவேன், அதுக்கப்புறம் படம் எடுக்க பயமாக இருக்கு. ஆனால் படம் எடுக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன், ஏன்னா அப்புறமா கொஞ்சம் கடன் ஆகிட்டேன். அதை நான் முதலே சொல்லியிருக்கேனே, இந்த கடன் கொடுத்த பூரா முன்னாடி உட்காந்துருந்தாங்க என் வீட்டில், எனக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளமே கிடையாது. அப்போ கூட கடன் வாங்கிடலாமான்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிறாங்க இவனுங்க, அது ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஏன்னா கடை வரணும் இல்லை திருப்பி, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் இப்போ வந்து பயமாக இருக்குது படம் எடுக்கிறதுக்கு. ஏதோ மிந்தி வந்து நீ தெரிஞ்சுக்க, உனக்கு சொல்கிறேன், ஹீரோவுக்கு சொல்கிறேன், இன்டர்வலோடு இப்போ புது ஹீரோ வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு படம் இன்டர்வல் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு புது ஹீரோ ரெடி ஆகிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீ ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலாக தெரியுத, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான முகமாக இருக்கிற, அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். நீ வந்து பிரமாதமாக இருக்கணும், நீ வந்து உடம்பெல்லாம் பார்த்துக்கணும், ஒத்துக்கணும், அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்க. இந்த சும்மா இந்த 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கை கொடுக்காது, நடிக்க கற்றுக்கணும். இதுக்குள்ளே தான் இருக்கணும் நடிப்பை, முகத்தில் இருக்கிறது தான் நடிப்பு. அதே மாதிரி கதாநாயகி எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, அந்த மாதிரி கேட்ட வேலையிலே இருந்ததா, எந்த ஊர்மா நீன்னு கேட்டேன். இல்லை சார், நான் மெட்ராஸில் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், நல்ல தமிழில் பேசுது, நாக்பூர் சேர்ந்தவர், அவர் பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கு, அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதே மாதிரி இப்போ இதில் இந்த பாட்டு, இப்போ ஆர்ட் ஆகட்டும், ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகட்டும், கோட்டி ஆகட்டும், அப்புறம் டான்ஸு சுரேஷும் போட்டிருக்காங்க, ஸ்டில்ஸு, பியூர் ஆஃப்கோர்ஸ் டிசைன்ஸ் எல்லாருமே. இதில் வந்து டைரக்டர் வந்து ஹரிக்கு ஒரு தனி சல்யூட் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக நான் டைரக்டருக்கு தனி சல்யூட்னு சொல்கிறேன்னா, அந்த எடுத்துக்கொண்ட கரு, முதல்ல பேர் சொன்னாங்களே அண்ணன் கருணாநிதினு ஒருத்தர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, நீ கூடம்மா அது சும்மா வந்து வில்லன் கதானே கருணாநிதினு சொல்லிட்டு இருக்காதம்மா, பாவம்மா ஏழுமா நம்ம வந்ததுனால நீ கூப்பிடுற மாதிரி இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அவரெல்லாம் அப்படி சொல்லாது பாவம், அதெல்லாம் நல்ல ஆத்மா திறந்து போச்சு, இப்போ இருக்கிறது உயிர் வாங்குது. டைரக்டர் ஹரி என்ன நான் பாராட்டேன்னா, இந்த குப்பை பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியுமா, பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், பட் நான்லாம் வந்து அந்த பக்கமெல்லாம் எலெக்ஷன் மீட்டிங்லாம் போவேன், எங்கே பார் குப்பையாக கொட்டியிருப்பாங்க, அந்த கேரளா பார்டரு எங்கேருந்து வந்து கொட்டுறான்னா கொச்சின்லேருந்து வந்து கொட்டுறான், கொச்சின்லேருந்து அந்த பக்கம் பக்கத்தில் போனாலும் பரவாயில்ல, கொச்சின்லேருந்து வேலை மெனக்கெட்டுக்கு இங்கே வந்து பாலக்காடு தாண்டி கொட்டுறான். அதுக்காக சொல்கிறேன், தேனி பக்கமெல்லாம் போனீங்கன்னா அந்த இதில் பயங்கரமாக இருக்கும், கம்பம்லாம் தாண்டினவுன்னு கூடலூர் பக்கம்லாம் இப்படி தான் குப்பையை கொட்டி வச்சுருப்பாங்க. இதை கருவாக எடுத்தால் பாருங்கள், அதில் தான் நான் ஹரியை பாராட்டுகிறேன், அந்த டைரக்டரை. அதில் நம்ம ஏன் அந்த கேமராமேனை பாராட்டுறோன்னா, அந்த குப்பையை நம்ம பார்க்கும்போதே நமக்கே தாங்கலை அந்த ஸ்மெல்லு, ஏதோ ஸ்க்ரீனில் இருந்தால் கூட எதுக்கே தெரிகிற மாதிரி எடுத்திருக்கார் அந்த கேமராமேன். ஏன்னா அழகான மலையை எடுத்து விடலாம், இந்த பச்சை பசங்கள் இருக்கிற இடத்த எடுத்து விடலாம், ஊட்டியை அழகாக எடுக்கலாம், அது எங்கே பார்த்தாலும் ஊட்டி அழகாக தானே இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். இந்த குப்பை மேடை அழகாக எடுக்கிறது கஷ்டம், அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கார் கேமராமேன், அதை நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி நம்ம எடிட்டர் அவர்கள், இந்த முத்து அவர்கள் இந்த சாங்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காரு, இந்த படம் வந்து நல்லா ஓடணும். இதுக்கு என்ன செய்கிறது இந்த தியேட்டருக்காரங்க, நான் சொல்லக்கூடாது, தப்பு சொல்லக்கூடாது, ஜனங்களை உள்ளே வர வழிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, வெளியே இருக்கிற சமோசா வாங்கினா உள்ளே டிக்கெட் வாங்க மாட்டான், அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். அதனால் இந்த தியேட்டருக்காரங்க இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். நல்ல வேலையாக இப்போ கோர்ட்டில் வந்திருக்குன்னு அண்ணன் சொன்னார், ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் சீக்கிரமாக வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு தேதி சொன்னாங்களாம், அது நடந்து முடிஞ்சால் உங்களை மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது நடக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்கள் படங்கள்லாம் வெளியே வரணும், இப்போல்லாம் ஒன்றுமே ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சின்ன படமாக எடுத்தோம்னா ஒரு 5 நாளைக்கு ஓடினா போதும்,
கலெக்ஷன் ஆகிடுது. ஏன்னா அவன் 300 தேட்டர் 200 தேட்டர்ன்னு பண்ணுறாங்க. பெரிய பெரிய படங்கள்லாம் தூக்குற இந்த நேரத்தில் இதை போல் சின்ன படங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா சகோதரர் லெனின் பாரதி வந்திருக்காரு, அவரெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். சின்ன படம் எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சரி, பரிகள் அந்த பெருமாள் படத்தை பற்றி பேசாதவங்க கிடையாது. எங்கே எடுத்தாலும் உதாரணம் அவர் படம் தான். நான் கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன், 2 மாதம் இருக்கும், லெனினுக்கு ஃபோன் போட்டேன். இல்லை லெனின், நம்ம ஒரு படம் பண்ணலான்னு ஒருத்தர் சொன்னார். அந்த கதை கேட்டவுடனே இவர் லெனின் தான் என் கரெக்டாக இருப்பார் இந்த படத்துக்குன்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், அவன் லெனின் ஒன்று கொஞ்சம் எட்டி போய் நிற்கிறான், அது எதுக்குன்னு தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னேன், இன்னொன்று அவர் தான் டைரக்டர், அதோடு விட்டு நான் பேசிட்டு அவர்கிட்டன்னு சொன்னேன். அதனால் டெஃபினட்டாக லெனின் போன்றவர்கள்லாம் நல்ல நல்ல படங்களை எடுக்கிறார்கள், சப்ஜெக்ட் உள்ளது படங்களை எடுக்கிறார்கள். அவங்களுக்குலாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா, ஃபுல் படம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா இந்த குப்பை கொட்டுறது பெரிய விஷயம். அதில் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, அரசியல்வாதிகளா எல்லாருமேயோட சாவடிப்பீங்க, சாவடிக்கிறது பூரா மக்களே தானே ஒழிய அரசியல்வாதிகள் அல்ல. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்த இடத்துல தட்டி கேட்கணும் எந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடாதுன்னு தெரிய மாட்டேது, உங்களுக்கு தெரிய மாட்டேது. அதுக்காக சொல்கிறேன், நான் பொதுமக்களை சொல்கிறேன்னா என்னை உள்பட சேர்த்து சொல்கிறேன். நானாவது எங்கேயோ ஒரு இடத்துல மேலே ஏறி கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் வந்து அதை ரசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த இப்போ இந்த 5 பேர் நிற்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில், 5 பேரும் செல்ஃபோனை தனித்தனியாக வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன், இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பஸ்ஸு போயிடுது, ஏ பஸ்ஸு போயிடுச்சு சொல்லிட்டு ஓடுறேன். ஏண்டா ஓடுற, இன்னிலாம் நாங்களாம் பஸ் ஏறணும், மிஸ் பண்ணதே இல்லை பஸ்ஸை. இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம், ஓ வாட்ஸ்அப்லலாம் வந்தால் பாப்புலர் ஆகிடும். ஆகவே முடியும், அவன் பார்த்துட்டு பொழுதுபோக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கான், அடுத்த செய்திக்கு போயிடுறான். நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க தயவுசெய்து, அதெல்லாம் கொடுக்க வேண்டியது தான். என்னமோ சொல்கிறாங்க, இந்த ட்ரெய்லரு அது இது என்னமோ அதை போடுறோம் இதை போடுறோம்னு. உங்களுக்கு முதல் ஷோலேருந்தே இப்போ உள்ளேருந்தே அவன் அனுப்பிச்சுடுறான் மெசேஜ், மச்சான் மச்சான் ஊ அப்படின்னு. அவன் ஊன்னு போட்டானா வெளியே க்ளோஸ் நம்ம. அதனால தான் நான் சொல்கிறேன், தேட்டருக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இப்போ நம்ம இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போதோ இல்லை எலெக்ஷன்லாம் இப்போ நடக்கும்போது, என் ஜென்ரல் படி நடக்கும்போது கூட சரி, எல்லோரும் செல்ஃபோனை வெளியே வச்சுட்டு வரணும்னு போட்டிருக்கோம் ரூல்ஸ். அது மாதிரி தேட்டருக்காரங்க ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டு செல்லெல்லாம் வெளியே வை, வெளியே வச்சுட்டு உள்ளே வான்னு சொல்லணும். வச்சா ஒரு ஒரு 3 ஷோ நல்லா போகும். அது கூட 3 ஷோ தான், இவன் வெளியே போடணும் கெடுத்துருவானே. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ ரத்தத்துக்கு நீ வடித்து இந்த படத்தை எடுத்துப்பீங்கன்றது எனக்கு தெரிகிறது, புரிகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் இஸ் எ வெரி குட் சப்ஜெக்ட். வீட்டில் சொல்லும் போது நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இந்த மாதிரி தாட்ஃபுல் பிக்சர்ஸ் எடுக்கணும். எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் நான், எது எதுக்கோ போராடுறோம், 3 கோடி 4 கோடி கையெழுத்தெல்லாம் வாங்குகிறோம், இந்த குப்பையை கொட்டக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்க வேண்டியது தானே. எவ்வளோ பெரிய விஷயம் அது, நல்லதாச்சே. அந்த குப்பையை எடுத்துகிட்டு அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த இடமெல்லாம். அஃப்கோர்ஸ் நம்ம டைரக்டர் ஹரிக்கு அப்புறமா சப்ஜெக்ட் கிடைக்காது, அது வேறு. இருந்தாலும் 1008 சப்ஜெக்ட் இருக்குது தமிழ்நாட்டில், அதுக்காக சொல்லிக்கொள்கிறேன். நம்ம டோன்ட் வேஸ்ட் டைம். நீங்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த அரசியல்வாதி நான் தனியாக பிறந்து வளர்க்குறேன், வளர்ந்து வரேன், நம்ம தான் வளர்க்குறோம். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து யார் எங்களுக்கு இந்த தெருவை சுத்தமாக வச்சுக்கணும் அவங்களும் ஓட்டு போடுவேன்னு சொல்லி பாருங்கள். எல்லோரும் ஒழுங்காக இருப்பாங்க, அந்தந்த தெருவில் எல்லோரும் சொல்லணும். எதுக்கு சொல்கிறேன்னா, தெருவெல்லாம் வந்து இப்போ சொன்னோம்னா உடனே அதிமுக ஆட்சியில் மோசம் அதல்ல, இதெல்லாம் வந்து 50 வருஷமாக இப்படியே தான் இருக்குது. குப்பை கொட்டுறது 50 வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி குப்பை கொட்டலன்னா, அப்போ பாப்புலேஷன் குறையும், குப்பைகள் குறையும், இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. சும்மா உடனே அதிமுக ஆட்சியில் தான் குப்பை கொட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே முன்னாடி இருந்த ஆட்சியிலேருந்து 90 தொட்டுக்கு குப்பை கொட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு ஒரு குப்பை மேடாக ஆவதற்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, நெருங்கிக்கிட்டே இருக்கும். அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், அதுக்காக பேசல. நல்ல படம், சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி பிரமாதமாக ஓடுங்க. இந்தியெல்லாம் தைரியமாக 100 நாள் ஓடுன்னு சொல்லிடுவேன். இப்போ எத்தனை நாள் ஓடினாலும் உங்களுக்கு லாபம், எத்தனை நாள் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா போதும், உங்களுக்கு டெலிவரி டைம் ஓவர்.
ஏன்னா இது ஒரு டெலிவரி தானே, ஒவ்வொரு படமும் ரிலீஸ்மே. உண்மையிலே ரியலி அப்ரிஷியேட் ஆனதுக்கு நன்றி குணாக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவன் தான் என்ன இது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். அண்ணாண்ணே நீங்கள் வந்தே ஆகணுண்ணே, நீங்கள் வந்தே ஆகணுண்ணே. அதை போராட்டிங்க டைம்லேயே ஆரம்பிக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு டைம் கான்சியஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவன் சொன்னா, அண்ணன் நீங்கள் 7:30 வந்துடுங்கண்ணே. ஏன் ஒன்றும் 8:30 வர சொல்லேன், தூங்குற நேரத்தில் போடான்னு சொன்னேன். நான் வருவேன் பார்ப்பேன், ஆரம்பிக்கலாம் போயிடுவேன்றேன்னு சொன்னேன். ஏன்னா எப்போ பாரு இதே தான் பார்க்குறோம். தட்டியை கீழே வச்சுக்குவாங்க, மேலே ட்ரெயிலர் போடுவாங்க, அப்புறம் தட்டி தூக்கி வைக்கணும். நல்ல வேலை நம்ம பத்திரிக்கைமா தேவி மணின்னவங்களாம் செல்வன் நல்லா எல்லாமே பழைய நண்பர்கள் இருந்ததுனால அப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து உண்மைதான் பேசுவேன். ஐ ஓன்ட் யூஸ் மை மாஸ்க். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மக்கள் நீங்கள் திருந்த வேண்டும். எதுக்கு எப்படி மக்கள் திருந்தணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு திருடன் அந்த வீட்டில் நாய் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஒரு பிஸ்கட் பேக்கெட்டோடு அப்படியே எகிரிட்டான், செவரில் எகிரி பார்த்தா அது நாய் படுத்திருக்கு வெளியே. டக்குன்னு எம்பி குதித்தான், நாய் குலைக்கவே இல்லை. ஆடாங்க என்ன நாயிடாது, குலைக்காமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் மொல்லமா, சரி இந்த நாய்க்கு அடி பிஸ்கட் போட்டு கொஞ்சம் சைலன்ஸ் படுத்தலாம். தாண்டும் போது குலைச்சிருச்சுன்னா, அதனால் பிஸ்கட் போட்டால் பாருங்கள். பிஸ்கெட்டை போட்ட நேரத்தில் அந்த நாய் அவனை போய் ஒரே கடி கடித்து குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நினச்சிக்கிட்டேன், எதுக்கு பிஸ்கெட்டை போட்டால் இப்படி கடிக்குதே இருந்தேன். ஏன்னா நான் என்ன நினச்சிருந்தேன், டேய் தேவையில்லாமல் எனக்கே பிஸ்கெட்டை போடுறேன். நீ யார், நீ எனக்கு என் முதலாளியா, நீ தேவையே இல்லாதவன், நீ என்ற எனக்கு பிஸ்கெட்டு போடுற, அப்போ ஏதோ தப்பு தண்டா பண்ண போகிறடான்னு நினச்சிக்கிட்டு தான் உனக்கு கடிச்சேன்னு சொல்லுது. இதைத்தான் மக்கள் தேர்தல் நேரத்தில் யோசிச்சுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் எவன்டா 2000 ரூபா கொடுக்குறீங்க, உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்கிட 2000 ரூபா எனக்கு கொடுக்குற, எதுக்கிட இலவசமாக இதை தர, வீடு தேடி வந்து தர. அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த குப்பைகள் கொட்டாமல் பார்த்து கொள்ளலாம். அதுக்கு தான் சொன்னேன், மக்கள் நம்ம தான் உருவாக்குறோம்னு. அரசியல்வாதி ஒன்றும் தனியாக பொருள், சும்மா நினச்சிக்க அரசியல்வாதி அரசியல்வாதி அரசியல்வாதி. பாவம் அவங்க படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். நம்ம சும்மா சொல்கிறோம், அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. இந்த கட்சி மாறினார் ராதாநிதி, அவர் பிஜேபியில் நல்லா சம்பாதிச்சிட்டார், பணம் வந்துருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் போய் பிஜேபி போய் சொல்லாமல் பணம் தருவாங்கன்னு அதுதான் சொல். அவங்ககிட்டயே சொல்கிறேன், பணம் தர கட்சியாது, அது வெறும் தேங்காய் மொழி கச்சேரி தான். அவங்களுக்கு என்ன வேணுன்னா இந்தியாவை காப்பாற்றணும், அவ்வளோதான். அதனால் அப்படிலாம் வந்து பணம் வாங்கி எல்லாருமே வசதியெல்லாம் இல்லை, எல்லோரும் சிரமப்படுறவங்கன்னு இருக்காங்க. ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க பணக்காரர்களாக மாறி மல்டி மில்லியனர்ஸாக இருந்தவங்க. யாராக இருந்தாலும் சரி, அலெக்சாண்டர் கையை தொங்க போட்டு போன மாதிரி தான் போகணும். யாராக இருந்தாலும் சரி, 75 நாள் அம்மா இருந்தது யாருக்காக தெரியுமா, அம்மாவுக்கே தெரியாது. 75 நாள் எங்கே இருந்தோம்னே தெரியாது. பாவம் அவங்களாம் ஒரு பெரிய உதாரணம் நமக்கு. அதனால் சொல்லிக்கொள்கிறேன், பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு அலையவே கூடாது. பணம் நாம் உருவாக்குறது, நமக்கு அதை அலையக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து உழைக்க பாருங்கள், வெற்றி வரும். சினிமா வந்து என்ன தெரியுமா, த வெலாசிட்டி ஆஃப் சினிமா. எப்பயுமே எவ்வளோ நாள் நம்ம இருக்கிறோம் சினிமாலன்றதான் மரியாதை. நீ வந்து குறுகிய காலத்தை சம்பாரித்து அப்படியே போயிட்டோம்னா மறந்துடுவாங்க. சினிமா காலம் மட்டும் காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டுன்னு வேற போட்டுருவாங்க. உனக்கு சொல்கிறேன் இப்போவே என்று சொல்லி என்னுடைய இந்த படம் பிரமாதமாக ரொம்ப ஓடணும் அப்படின்னு ஏன் வாழ்த்தலைன்னு சொல்லிடாதீங்க. யார் வாழ்த்தியும் ஓட போகிறதில்ல. மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்க கை தட்டணும், அதுதான் நமக்கு. இந்த மேடையில் நின்று நான் இந்த படம் இப்படி இருக்கும், நீங்கள் வாழ்க, கேமராமேன் வாழ்க, மியூசிக் டைரக்டர் வாழ்கன்னு சொல்லக்கூடாது. அவர்களெல்லாம் நாம் வாழ வைக்க வேண்டும். யாருமே வாழ வைக்கிறதில்ல, வெறும் வாழ்த்து தான் சொல்கிறாங்க என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகும், என்னுடைய தந்தை நடிகருடைய அம்மாரதா அவருடைய சார்பாகும், தனலட்சுமி அம்மாள் சார்பாகவும், அவருடைய நல்லாசியோடு உங்களுக்கு வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், டெக்னீஷியன்ஸுக்கும், என் உடன் ஊழியம் செய்யும் அனைத்து கலைஞர்களுக்கும், இந்த படத்தில் வாய்ப்பு தந்த
அன்பு இயக்குனர் தம்பி ஹரிபுத்ரா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நாம் இங்கே கூடியிருப்பது இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு. இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு மெயினான காரணமான மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறேன். இந்த படத்தில் நான் மறுபடியும் சொல்கிறது ஒரே விஷயம்தான், கண்ணான கண்ணுக்குள்ளே காத்து வழி நுழைஞ்சவளே, இந்த பாட்டு சூப்பர் ஹிட் கண்டிப்பாக ஆகும். ஹரிபுத்ரா, நான் இது வரைக்கும் எப்படி ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் ஆகும். ரெண்டாவது, இதில் இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் சொல்லிட்டாங்க எல்லா விஷயமும், அதனால் இத்தோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். டைரக்டர் லெனின் பாரதி அவர்களுக்கும் மற்றும் என் கூட நடித்த சக கலைஞர்களுக்கும், டைரக்டர் ஹரிதுரா சார் அவர்களுக்கும், முன்னாள் அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகவியல் நண்பர்களுக்கும், வலைபேச்சு நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் உங்களை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உண்மையிலே எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு அருமையான சோசியல் கண்டென்ட் உள்ள படம். நிறைய விஷயங்கள் சோசியல் மெசேஜை பற்றி நிறைய பேர் எடுத்திருக்காங்க, பட் அது வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஒரு ஜாதியை பற்றியோ உள்ள மதங்களை பற்றியோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு குப்பை கழிவுகள், மருத்துவ கழிவுகள் ஒரு கிராமத்தில் கூட்டும் பொழுது பாரபட்சமின்றி அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அது ஜாதி பார்த்தோம் மதம் பார்த்தா யாருக்கும் உடல்நிலை சரியாக போகிறதில்லை, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறார் டைரக்டர் ஹரிபுத்ரா சார். அதனால் ஏற்படுற சில, அதாவது அரசியல்வாதிகள் அதில் என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்க்கும் இளைஞர்களுக்கு என்ன நடக்குது, அது ரொம்ப தெளிவாக அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்காரு. நானும் ஒரு சின்ன கேரக்டர் இதில் பண்ணியிருக்கேன். இதில் இசையமைப்பு வந்து ஜெய்கிருஷ்ணார். பாட்டை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருக்கும். இந்த பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும், மற்றும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் மக்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை படைத்த கடவுளாகிய என் தாய் தந்தையரை வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு படம் பண்ணோம், முடிச்சு நீங்கள் தான் போய் கொண்டு போய் சேர்த்தது அந்த படத்தை. ஏன்னா அந்த ஒரு படம் தான், இந்த வரையும் ஒரு 20-25 காலேஜ் சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன். நிறையா விழாக்களுக்கு சிறப்பாளை பலராக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஒரு அந்த படம் கொடுத்த மரியாதை தான். மேற்கு தொடர்ச்சி மலை முடிஞ்சதுக்கப்புறம் பணமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா ஒரு 20 லட்சம் ரூபா சம்பாரிச்சிருப்பேன். ஏன்னா நிறைய அட்வான்ஸ் கொடுக்குறக்கா தெரியும் சினிமாவில், ஒரு படம் பண்ணிட்டால் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க சார்மாங்க. அது நிறையா சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் எடுத்து முடிப்பாங்க, சிலது ரிலீஸ் ஆகாது, சிலது ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், இடையில ஒரு 4 நாள் மட்டும் டேட் கொடுங்கம்மாங்க. இப்படி சம்பாரிச்சிருக்கிறாங்க நிறைய படங்கள். இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை வந்து கெடுத்துடாமல் தக்க வச்சு ஒரு நல்ல இடத்த பிடிக்கணுன்றதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன். ஏன்னா டைரக்டர் ஹரிபுத்ரா அவர்கள் சொல்லும்போது நான் சொன்னேன், பிரதர் ஒரு படம் பண்ணியிருக்கேன், இப்போ எங்கேயா போனால் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, இந்த இந்த மரியாதையை கெடுத்துடாத அளவுக்கு ஒரு நல்ல ரோலாக இருக்கணும் பிரதர் அப்படின்னு, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதில் குணான்ற ஒரு போராளியாக பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு படம் சினிமாவில் ஹீரோ அப்படின்னா அவங்க பார்க்குற பாரு ஹீரோனால் அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியும். இன்னொன்று, நம்மளோட இங்கே தேவைகள், நம்ம சர்வைகள், நம்மளை நம்பியிருக்கிற ஃபேமிலி, நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதுலேயும் நல்ல படமாக நடிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கப்புறம் இந்த படம் தான் பண்ணியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் நல்ல நல்ல படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்குது. நிஷாந்த், பெரிய இடம் இருக்குது உங்களுக்கு தமிழ் சினிமாவில். ஏன்னா நான் அவ்வளோ சார் சொன்ன மாதிரி நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல பாடி. இப்போ நான்லாம் வந்து ஒரு பல ஆண்டுகளாக பாடிட்டுருக்கேன், ஒரு 5 கிலோவாக உடம்பு ஏறுவேன், இருக்கிற உடம்பாக குறையாமல் பார்த்துக்கணும். நல்ல உண்மையிலே ஹைட், நல்ல ஹைட், நல்ல டான்ஸு, நல்ல ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணுறாரு சார். உண்மையிலே உங்கள் பையன் ரகுபதி சார் நல்ல பெரிய ஃபியூச்சர் இருக்குது, நல்லா வரணும். வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் மற்றும் எல்லாருக்கும் நன்றிட்டு வச்சுக்கேன். தேங்க்ஸ். இன்றைக்கு இந்த மேடையை கொடுத்த இயக்குனர் ஹரிபுத்ரா அவர்களுக்கும் கம்பம் குணாஜி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மலர் மூவி கிரியேட்டர்ஸ் மற்றும் ஐ கிரியேஷன்ஸ் இணைந்து தயாரிச்சிருக்கிற
இந்த படம் இயக்குனர் ஹரிவுத்ராவினுடைய தலைமையில் இயக்கி வெளியாகி வந்திருக்கிற இந்த படம் கல்தா. இந்த தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு தலைப்பு, ஏமாற்றம் அப்படின்ற ஒரு ஒரு பொருளை கொடுக்கக்கூடியது போங்குன்னு சொல்லுவாங்க. இந்த தலைப்பை சூஸ் பண்ணி இந்த படத்தை இயக்கி இருக்கிற இந்த ஹரிவுத்ரா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படம். இந்த திரைத்துறையில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்களுக்கும் சிற்பிகளுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பன்முக திறமை கொண்ட நடிகர் நடிகையர்களுக்கும் இந்த உலகத்துல எந்த செய்தி நடந்தாலும் அதை மக்களுக்கு வந்து ஆழத்துக்கு எடுத்துட்டு போகிற இந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் முத்தான மாலை வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். நம்ம சமுதாயத்துல கடைக்கோடியில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு செய்தியை கொண்டு போறதுல மிக முக்கியமான பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த மீடியாவுக்கு தான் இருக்கு, குறிப்பா சினிமாவுக்கு. சினிமா பார்க்காத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு சினிமா துறையில பணத்திற்காகவோ இல்ல பொழுதுபோக்கிற்காகவோ இல்ல தன்னை நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போடையோ இயங்குகின்ற இயக்குநர்களுக்கு மத்தியில சமுதாயத்தை பேரன்பு கொண்டு நேசித்து இந்த சமுதாய மக்களுக்காக மருத்துவ கழிவுகளாலும் மருத்துவ மாமிச கழிவுகளாலும் ஏற்படக்கூடிய இந்த ஒரு ஒரு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறது வண்ணம் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதுக்காகவே தயாரிப்பாளர் ஹரிவுத்ரா அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய சல்யூட் இதுக்கு கொடுக்கணும். எத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தைரியம் வரும் அப்படின்னு தெரியாது. எல்லாருக்குமே சொன்னது மாதிரி ஒரு இந்த சமுதாயத்தில் இருக்கிற கடைக்கோடி மனிதர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வோ ஒரு புரட்சியவோ கிளர்ச்சியவோ கொண்டு போற ஒரு தைரியம் வந்து இந்த சினிமாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை வந்து இந்த மருத்துவ கழிவுகளால ஏற்படுத்துற ஒரு பாதிப்பை வந்து ரொம்ப துணிச்சலா தன்னுடைய கையில் எடுத்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு இயக்குனரா தன்னுடைய போர்க்களத்துல ஒரு போராளியா நின்று போராடிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு மிகச்சிறந்த படம். இது என்னுடைய முதல் மூவி. ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பெண்ணா இந்த படத்துல நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட ஒவ்வொரு கிரெடிட்டும் எங்க டைரக்டர் ஹரிவுத்ரா சாருக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே லைவா பார்த்துருக்கேன். டே நைட்டா உறக்கம் இல்லாம சாரி தூக்கம் இல்லாம இந்த படத்தை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் எனக்கு வாய்ப்பளித்த அவருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தென் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் எப்படி இப்படி ஒரு நோய் வந்து அது எப்படிலாம் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத லைவாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸ் மூவிக்கு நீங்கள் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி எல்லாருக்கும். என்னோட வணக்கம். முக்கியமாக ஹரிவுத்ரா சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக சார். இல்லை பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் அப்படின்னா வெரி பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணுற மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது போக அவரோட மியூசிக் டேஸ்ட் வந்து ரொம்ப புதுமையாக எதிர்பார்த்துட்டு இருப்பார். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு வரும்போது சார் வந்து ரெண்டு சாங் எழுதியிருக்காரு. ஸோ அது எனக்கு வந்து ஒரு லைஃப் டைம் என்னோட பாக்கியமாக நான் கருதுறேன். அண்டு இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல அவைலபிள், கண்டிப்பாக கேளுங்க. இல்லை வைரமுத்து சார் வந்து அப்பா சாங் எழுதியிருக்காரு அண்ட் வந்து காதல் தவறன் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட்டாக அமையும் நான் நம்புகிறேன். அண்டு இந்த படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து குப்பை கழிவுகள் வந்து கொட்டுறாது அப்படின்ற, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தை தாண்டி சைனாலேருந்தும் மருத்துவ கழிவுலேருந்து கப்பல் மூலிமா வந்து நம்ம தமிழ்நாட்டு பாட்டில் நிற்குது எங்கே கொட்டுறது தெரியாமல். ஸோ இவ்வளோ பெரிய கண்டென்ட் வந்து எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து டைரக்டர் வந்து அதை கையில் எடுத்து படமாக அது வந்து காமிச்சிருக்கிறது வந்து நீங்கள் எல்லாமே அதை படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு குப்பை போடுறதுன்றது வந்து நம்ம கிட்டேருந்தா அது ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து எல்லாருமே நம்ம மாற்றிக்கணும். ஏதாவது குப்பை போடுறதுனா கூட த்ரோட்டில் போடாமல், நிறைய கவர்மெண்ட் வந்து ஆனிக்ஸ் பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க, அங்கே போய் சோம்பேறி நான் படாமல் எடுத்து போய் போடுங்க. அண்டு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அண்டு ஒன் செகண்ட் தேங்க்ஸ் என்னோடய டைரக்டர், நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.
சின்ன சின்ன படங்களில் ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் ரோல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் இணை தயாரிப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு படமும் தயாரிச்சிருக்கேன். இப்போ இந்த படத்தை வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் நான் மனசில் ஃபீல் பண்ணதை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். பொய்களால் புதைந்திருக்கும் இந்த உடலும் உண்மைகள் ஒளிந்திருக்கும் நம் மனமும் இரண்டும் என்று வெளியே தெரியுதோ அன்றைக்கு ஒரு நாள் ஆபத்து தான். நாட்டில் திருடுறவங்க, நாட்டை திருடுறவங்க, இவங்க எல்லாம் உல்லாசமாக இருக்காங்க. நல்லவங்க எல்லாம் மன உளைச்சலோடு வாழ்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அந்த வாழ்க்கைன்னா அந்த அரசியலை நம்மளும் பழகுவோம் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக தவறு. அதைத்தான் இந்த படம் வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்லியிருக்கு. கல்தா பாஷா படத்துக்கு அப்புறம் 2 மணி நேரமாக நின்றுக்கிட்டே பார்த்த படம் கல்தா. எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அதில் நான் ரொம்ப வந்து பெருமைப்படுறேன். வெளியில் சொல்கிறதுக்கு டாக்டர் ஹரிபுத்ரா வந்து ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போய் அப்ரோச் பண்ணேன். ஐ வாண்ட் டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அப்படின்னு சொல்லும்போது ஹி சைட் ஒன்லி ஒன் திங், ஏ டு இசட் இந்த படத்தில் கேரக்டர்ஸ் ஆகட்டும், வாட் எவர் ப்ரொடக்ஷன் சைட் ஆகட்டும், எல்லாமே வந்து வி ஹவ் லாக்ட் இட், இட் இஸ் ஷெட்யூல்டு. ஸோ வந்து பார்க்கலாம், பட் வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னார். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உருவாச்சு. அதே போல் டாக்டர் ஹரிபுத்ரா வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இப்படி மெனக்கெட்டிருப்பார் அப்படின்றது எனக்கு உண்மையிலே படம் பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்து போராட்டம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம், பட் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இப்படி ஒரு பிரச்சனையை காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கே அவருக்கு வந்து உண்மையிலே பாராட்டலாம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டிருக்காரு. அதை என்னால் வந்து உணர முடியுது இந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது. கல்தா இதை ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் சினிமா மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து பப்ளிக்கில் கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதில் அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார். நீங்களும் எல்லாருமே அதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஆக்டர் கஜராஜ் சார். கஜராஜ் சார் சொல்லவே வேண்டாம். த யங் இன்ஸ்பைரிங் டைரக்டர், கார்த்திக் சுப்ரஜுடைய ஃபாதர். அவர் இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு என்னென்னா, இப்போ அவரை வந்து எல்லாருமே அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. அவருக்கு மட்டும் அப்பா இல்லை. இப்போ வந்து எப்படின்னா, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லா கோஆர்டினேட்டருமே இப்போ வந்து தே ஆல் காலிங் ஹிம் லைக் அப்பா ஒன்லி. அந்தளவுக்கு அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஹேண்டில் பண்ணுறாருன்றதில் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து அதே போல் அப்பா ஒரு முறை பேசுப்பான்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை நீங்கள் எல்லோரும் வந்து இந்த இடத்துல போட்டு காமிக்கலை, நீங்கள் இம்மிடியட்டாக கேளுங்க. கேட்டிங்கன்னா 100% ஃப்ரம் த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 80 டெஃபினட்டாக அவங்க அப்பா வந்து அந்த பாட்டு முடியும் போது உங்கள் கண்ணில் வந்து நிற்பார். அதை நீங்கள் வந்து பிலீவ் அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், நீங்களே நாளைக்கு கேட்பீங்க. இது வரைக்கும் அந்த பாட்டு இங்கே ப்ளே பண்ணலை, பட் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் வந்து கேளுங்க. நெக்ஸ்ட்டு நிசாந்த். நிசாந்த் நான் இது வரைக்கும் 2 தடவை தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட இஸ் வெரி ஹம்பிள் அண்ட் ஸோ வெரி சிம்பிள். 2வது டைம் வந்து நான் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிசாந்துடைய கட்ஸ் புரிஞ்சுது. எப்படின்னா, ஒரு சொசைட்டி பேஸ்டு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். அதுவும் ஒரு அறிமுக நடிகருக்கு மிக மிக வந்து ஐ அப்ரிஷியேட் இஸ் கான்ஃபிடென்ஸில் இருக்கும். ஐ விஷ் ஹிம் ஆல்சோ. கடைசியாக எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இந்த படத்தை வந்து ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல முறையில் கொண்டு போய் பப்ளிக்கில் ரீச் பண்ண வைக்கணும்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வாழ்வதும் வீழ்வதும் ஒரு முறை தான் வாழ்க்கையில், ஆனால் வீழும் முன் நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டுமே நம்ம வரலாறு பேசும். தேங்க்யூ. இடத்துல நினச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரொம்ப நல்லா மெசேஜ் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்குது. ஸோ நீங்களாம் இது கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.
என்னை இதுவரை கொண்டு வந்த என் தாய் தந்தையினருக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல சார் சொன்னார் இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு பெரிய கட்ஸ் வந்துட்டு, உண்மையாக சொல்லனா அந்த படம் தான் என்னை சூஸ் பண்ணிச்சு. உண்மையில் டைரக்டருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல சார் டெபியூட்டாக பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மீடியா பர்சன் இவங்க முன்னாடி வந்து ஒரு டெபியூட்டாக வந்து நிற்கும் போது என்னோட அனுபவம் இப்போது புதுசாக வந்ததில் எப்படி தெரியுதுன்னா, சினிமாவுக்கு புதுசாக வரவன் நீச்சல் தெரியாதவன் கிணத்துல குதிக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஒன்று பிடிச்சி மேலே வரதுக்கு எதாவது இருக்கணும், இல்லை ஆல்ரெடி நீச்சல் தெரிஞ்சவங்க நம்ம தூக்கி வரதுக்கு யாராவது இருக்கணும். உண்மையிலே இந்த படத்தில் எனக்கு அந்த ரெண்டுமே கிடைச்சது பாக்கியமாக நினைக்கிறேன். அருமையான ஒரு கதைக்களம் கிடைச்சிது என்னை மேலே தூக்கி கொண்டு வரதுக்கு. அதுவும் இல்லாமல் டைரக்டராக இருக்கட்டும் ப்ளஸ் சக ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் யாருமே இந்த மூஞ்சி முகம் சுழிக்காமல் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியலாக ஒரு படம்ன்ற மாதிரி இருக்காது செட் எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவோ. நம்ம கஜராஜ் சார் வந்து போக போக அப்பான்ற மாதிரியே ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டார். ஒரு அப்பா சாங்கெல்லாம் உண்மையிலே அது எப்படி அந்த எமோஷன் எல்லாம் சொன்னாங்க அதை பார்த்துட்டு எப்படி அந்தளவுக்கு எழுதுறீங்க என்னன்ட்டு உண்மையிலே அந்த ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ப்ளஸ் டெக்னீஷியன் எல்லாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஸ்கூலில் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் டான்ஸ் ஆடினதில்லை. ஸ்கூலில் எனக்கு டான்ஸ் வராதுன்னு எனக்கு டான்ஸ் டீம்லேயே சேர்க்கலை. அப்படி இருந்தேன் அப்படியே பட்ட என்ன இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சிருக்க டான்ஸ் மாஸ்டருக்கு பெரிய நன்றி. இன்னொரு விஷயம், இதில் மேக்ஸிமம் வந்து ஆல்மோஸ்ட் 70-80% நைட் ஷூட் மட்டும் போச்சு. ஏன்னா வந்து கேரளா பாட்டில் வந்து இரவு நேரத்தில் தான் வந்து கழிவுகளை கொட்டுறாங்க, அதனால் மேக்ஸிமம் நைட்டில் தான் ஷூட் பண்ணாங்க. நைட்லேயே ட்ராவல் ஆகிறதுனால ஃபைட்டும் மேக்ஸிமம் நைட் ஷூட் தான் இருக்கும். நைட் 1-2 மணிக்கெலாம் நாங்கள் ஒரு பக்கம் ரிஹர்சல் பண்ணிகிட்ருப்போம். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நல்லா வரணுன்றதுக்காக டான்ஸ் ஃபைட் மாஸ்டர் கோட்டி மாஸ்டர் அவர் தனியாக ஒரு பக்கம் ரிஹர்சல் பண்ணிகிட்ருப்பார் நல்லா வரணுன்ட்டு. உண்மையிலே இந்த ஊக்கம் எல்லாமே அவங்க கொடுத்தது தான் சொல்லிக்கிறேன். புதுசாக வந்து இப்போது ஒரு பெரிய மூவி டீமில் போயிட்டு பண்ணால் எப்படி இருக்கும் தெரியல, பட் ஒரு பட்ஜெட் ஃபிலிம் ஒரு புதுமுகங்களாக எல்லாருமே ஒரு அறிமுகமாக வரும்போது இப்படிப்பட்ட அனுபவம் கிடைச்சது எனக்கு பெரிய வாய்ப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேற்கொண்டு எங்களோட முயற்சிகள் நாங்கள் கொடுத்துட்டோம். இதை கொண்டு போய் சேர்க்கறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மென்மேலும் வழக்கத்தெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்தி கூலி தரும். உண்மையான முயற்சிக்கு எப்பயுமே கூலி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த மாதிரி படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இதுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோடி கோடியாக போட்டு பல படங்கள் வந்து கதாநாயகர்களை வழிபடுவதும் கதாநாயகர்களை கடவுளாக சித்தரிப்பதும் மட்டுமே நூற்றுக்கணக்கான கோடிகள் போட்டு படம் எடுக்கின்ற நேரங்களில் இதுபோன்று மக்கள் பிரச்சனையை சமூகத்தில் நடந்து கொண்டிருக்க பிரச்சனையை ஒரு சின்ன பட்ஜெட் படமாக ரொம்ப தைரியமாக எடுத்து அந்த அரசியலை பேசியிருக்கிற அந்த குழுவினர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அரசு என்பது வந்து ஒழுங்கமைப்பிக்கப்பட்ட ஒரு வன்முறை கருவின்னு லெனின் சொல்லுவார். அதுதான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அரசு நிர்வாகங்கிறது நிர்வாக முறைங்கிறது வந்து அது மக்களுக்காக தான் வந்து எழுத்தளவிலும் ஏட்டளவிலும் தான் இருக்குது. ஆனால் செயல்முறையில் நடைமுறையில் பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிராக ஒரு மக்களை சுரண்டுகின்ற மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுகின்ற ஒரு நிரந்தரமான அமைப்பாக தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அது இன்றைக்கி நேரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக வந்து அதுக்குள்ளே மதமெல்லாம் சேர்ந்துருக்குது. அதுக்கு முன்னால் உள்ள ஆட்சியாளர்கள் மத்தியில் ஆண்டவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சுரண்டல் முறைகள் இருக்குது. அதற்கு காரணம் வந்து நம்ம அரசியலற்று நம் சமூகம் இருப்பது தான். அரசியல்ன்றது நம்ம பொதுவாக என்ன எடுத்து நினச்சிக்கிறோம்னா அரசியல் கட்சிகள், அந்த கட்சிகளோட செயல்பாடுகள் தான் நம்ம இன்றைக்கி அரசியலை நினச்சிக்கிறோம். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கும் இல்லாத பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை வந்து கடுமையாக வந்து இங்கே தாக்கிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தாக்கிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு உதாரணமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்லை அப்படி வந்து ஒரு கட்சியை காட்டி வந்து பெரியாரை வந்து ஒட்டுமொத்தமாக மறுப்பதும் தூக்கி போடுவதும் அந்த அது காரணமே வந்து என்னென்னா நம்ம அரசியல்னால் அந்த அரசியல் கட்சிகளை தான் அரசியலாக பார்க்குற ஒரு நிலை நமக்கு இருக்குது. எப்படி வாழ்வியல் புவியியல் அது போன்ற அரசு பற்றின இயல் தான் அரசியல். நம்ம வந்து இந்த அரசியலை வந்து முழுசாக புரிஞ்சுக்கணும். அரசியல்னால் என்ன, அரசு நிர்வாகம்னா என்ன. தொடர்ந்து இங்கே வந்து எல்லா காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் இருந்து பண்ணையார்கள் மாறியும் கொடையாளர்கள் மாறியும் வள்ளல்கள் மாறியும் தான் இங்கே போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த தலைவரும் தன்னோட வீட்டிலேருந்து தன் சொத்தை விற்று மக்களுக்கு செய்யலாம். மக்களுடைய நீங்கள் நம்ம சின்ன சின்ன ஒரு சாதாரண ஒரு மூக்குப்படியிலேருந்து ஒரு பெரிய ஒரு கார் வாங்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் நம்ம வரி கட்டுறோம். அந்த வரியிலேருந்து தான் இந்த அரசாங்கங்கிற ஒரு நிர்வாகம் நடக்குது. அதில் தான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறோம்.
அந்த பணத்தை தான் திட்டங்களாக போட்டு கொடுக்குறாங்க. இதுதான் அவர்களுடைய வேலை கடமை. ஆனால் நமக்கு என்னென்னா, இங்கே ஒரு முதலமைச்சர் தான் அவர் புண்ணியத்தில் செஞ்சு கொடுக்குறாரு, இல்லை வந்து ஒரு மந்திரி கொடுக்குறாரு, இல்லை இந்த கட்சி தான் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து சித்தரிக்கிறாரு. அது காரணம் நம்ம அரசியல் அற்று இருப்பது தான். அதனால் அரசியல் அற்று நம்ம எந்த சமூகம் இருந்தாலும் அது இந்த கழிவுகள் மட்டும் இல்லை, அது அந்தந்த நாடே வந்து ஒரு குப்பை தொட்டியாக தான் இருக்கும். இன்னைக்கு நேற்று கிடையாது, இன்றைக்கி நீங்கள் இது வந்து கேரளாவில் அண்டை மாநிலம் கேரளாவில் கூட பெருமையாக வந்து இன்றைக்கி சொல்லுவாங்க, இடதுசாரி ஆட்சிகள் நடந்துகிட்டுருக்கு, அவரோட ஆட்சி முறைகளாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தொடர்ந்து, ஏன்னா எங்கள் பகுதியில் தெரியும், கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த கூடலூர் பக்கம்லாம் வந்து கடுமையாக கூட்டிகிட்டே இருக்காங்க. கல்தா படக்குழுவினர் மற்றும் இந்த இசை வெளியீட்டுக்காக வந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேரத்திலேயே வரணும்னு நினச்சது, ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி, ஏன்னா ஒரே நாளில் நிறைய ஃபங்க்ஷன்கள் வரும்போது எதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போயிட்டு வர்றதுன்னு தெரியல. அந்த குரும்பேட்டை அந்த லாஸ்ட்டில் சோழையூர்னு இங்கே அங்கே ஒரு நிச்சயதார்த்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம படத்துக்கு சினிமாக்கெல்லாம் எழுத்தாளராக கூடிய ரத்னகுமார், எங்கள் டைரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணுறாரு ரத்னகுமார், அவங்க பொண்ணு கல்யாணம். ஸோ இங்கே வந்துட்டு அங்கே போயிடலாமா இல்லை அங்கே போயிட்டு இங்கே வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே போயிட்டு இங்கே வந்துடுறதான் பெட்டர், ஏன்னா இதுதான் ஒரு 9 மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வந்துடலாம்னு நினச்சேன், நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லையே. நான் கரெக்டாக அங்கே கிண்டிக்கு வந்துட்டேன், வந்துட்டு புறப்படலான்னு நினைக்கும்போது முன்னாள் கலைஞான சார் போயிட்டு இருந்தார். அப்புறம் போனோன்னு இப்போ ரொம்ப கையை தாங்களாக பேரனை வச்சு நடந்துட்டுருக்காரு, எனக்கு மனசு கேட்காம நான் போய் ஒரு பக்கம் கையை பிடிச்சிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த கிண்டி இடம் எப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ரிசப்ஷனுக்கும் இறங்குற கார் விட்டு இறங்குற இடத்துக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் அவ்வளோ மெதுவாக நடந்து அவர் கூட போனோம். சரி எப்படியாவது கொண்டு போய் ரிசப்ஷனில் அவரை விட்டுட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லியோடனே டக்குன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு போகும்போது தான் ஒரு சின்ன குண்டு தூக்கி போட்டார், தம்பி நான் உங்களோடயே வந்துடுறேன் அப்படின்னாரு. ஆஹா, இவர் எப்போ நடந்து எப்போ நான் காருக்கிட்ட கூப்பிட்டு வந்து நீ எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, சரி அவர் அவர்னால் நடக்கிறது அவ்வளோ சுலபங்கும் போது அதுக்கப்புறம் மெல்ல 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 நடந்து நடந்து அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து வண்டியில் இங்கே வந்து நான் இறங்கிட்டேன் சொல்லிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு. இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே நம்ம நினைப்போம் நம்ம இப்படி தான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹியூமருங்கிறது அதே மாதிரி தான், லைஃப்பில் நடக்கிறது நம்ம பார்க்குற விதத்தில் தான் ஹியூமருங்கிறது இருக்குது. நான் ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது லெட்டரு அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி சைக்கிள் அப்படி வருவேன், அந்த பொண்ணு வீட்டு வாசலில் அப்படி நின்று அப்படி டக்குன்னு லெட்டர் கொடுத்து உடனே நான் ஏன் லெட்டர் கொடுத்துருவேன் இல்லை நான் அது லெட்டர் கொடுப்போம் அப்படி டக்குன்னு வாங்கிக்குவோம். இது ஒரு தடவை அந்த மாதிரி லெட்டர் அது கொடுக்குது நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி திரும்புகிறேன், அந்த பொண்ணு என்னை பார்த்து நான் இப்படி தான் வரப்போகிறேன்னு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தது. கரெக்டாக நான் திரும்பும்போது அந்த பொண்ணு இப்படி லெட்டர் நிட்டும்போது அந்த பொண்ணுக்கு பின்னால் அவங்க அண்ணன் ஸ்கூட்டரில் வந்து நிற்கிறான். நான் கை இப்படி என்ன பண்ணுன்னு தெரியல, அவங்க அண்ணனை பார்த்து நீ பதறி போய் தப்புன்னு நேராக வண்டி எடுத்துட்டு ஓடியான்ட்டேன். சரி தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் நல்ல வேலை அன்றைக்கி மாட்டினோம்னா மொட்டுத்தனமாக இருந்தார் ஆள் வேலை, ரொம்ப வம்பாக போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் எங்கள் அண்ணன் வந்து வீட்டில் ஏய் பாக்கியா அப்படின்னு என்னென்ன வாடான்னு கூப்பிட்டாரு. எங்கள் அண்ணன் ரூமுக்குள்ளே போகணும்னு பயங்கர ஷாக்கு, ஏன்னா எங்கள் அண்ணன் கூட அந்த ஆள் உட்காந்துருக்காரு, எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு போச்சுரா இன்னைக்கு மாட்டிகிட்டே எக்கச்சக்கமாக ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அடி உண்டு பெல்ட் அடி உண்டு அது உண்டு இது உண்டு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் அவர் ஏதோ சிகரெட்டு வாங்குறது தான் கூப்பிட்டாரு. இருந்தாலும் என்னை பார்த்துனுமே அவங்க அண்ணன் அப்படியே ஒரு மாதிரியாக மேலே இருந்துக்கிற வரைக்கும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் இல்லையா, தம்பிக்கு தங்கச்சிக்கு லெட்டர் கொடுக்குறாங்க போது அப்படி ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும், நல்லா பார்த்துக்கிட்டாரு. என்ன எங்கள் அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என் தம்பி இவனா கடைசி என் தம்பி நான் அப்படியே முடிக்கிறேன். அதுக்கப்புறம் போய் சிகரெட்டு வாங்கிக்கிற போது எனக்கு ஒரு சின்ன காவலேஷன், எப்படி இருந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கோ இருந்தாலும் சொல்ல முடியாது, அவன் தங்கச்சிக்கு லெட்டர் கொடுத்தாச்சே அதை எப்படி அவமான தொட்டு எப்படி சொல்ல முடியும், என் தங்கச்சி தம்பி லெட்டர் கொடுத்தானே எப்படி சொல்ல முடியும், அதனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி அவங்க அண்ணன் அவர் போனதுக்கப்புறம் இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பலாருன்னு விட்டார், என்னடா தங்கச்சின்னு கூட சொல்லிட்டான் பொழுது அந்த ஆள் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ரெண்டு அடி அடித்ததுக்கப்புறம், ஏண்டா ப்ராஸ்டியூட் இருக்கிற ஏரியாவில் உனக்கு என்னடா வேலை, இல்லை ப்ராஸ்டியூட் எனக்கு என்னடா உனக்கு இல்லை இல்லைங்க இல்லைண்ணா அந்த ஏரியாவில் ஒரு ப்ராஸ்டியூட் இருக்கான், நீ அந்த ஏரியாவில் அந்த வீட்டுக்கிட்ட சுற்றிட்டு இருந்தியா அப்படின்னு.
அப்போத்தான் நினச்சேன் ஆஹா அவர் அவர் தங்கச்சின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக அவர் நைஸை இப்படி போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ தான் அது தகவலும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓ இங்கே ஒன்று இருக்கா இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி தகவல் வேறு புதுசாக இருக்கு. அந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ஹியூமராக எடுத்துக்கிட்டால் ஹியூமர் தான், கஷ்டம்னு எடுத்துக்கிட்டால் கஷ்டம் தான். கல்தா படத்துடைய ட்ரெய்லர் அது பார்த்த பார்த்தோன்னே ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து முதல்ல அந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா களம் அப்படிங்கிறது வந்து வழக்கமாக உண்டான லவ் ஸ்டோரி ஆக்ஷனு அது இது அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சமுதாய விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான மேட்ரு தான். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கான மேட்ரு இருந்தால் கூட ஃபஸ்ட்டு செய்யும்போது நல்ல விதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படமாக எடுத்திருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ டைரக்டர் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி வந்து கல்தா அரசியல் பழகு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அரசியல் பழகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மூளை வேணும், அது இருந்தால் தான் அரசியலே பண்ண முடியும். நான் ஒரு தடவை எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு டீம் வந்தாங்க, வந்தோடனே அண்ணா நீங்கள் தான் நாளையிலேருந்து ரெடி ஆகணும். என்ன ரெடி ஆகிறது இல்லை அண்ணனுக்கு நீங்கள் தான் ரெடி ஆகணும், என்ன அண்ணனுக்கு என்னென்ன. அப்போ அதில் ஒருத்தர் ஏழ்மைகள் முக்கியமானது அவர் சிஎம் ஆகணும், அடுத்தது அது நீங்கள் தான் எம்ஜிஆர் மாதிரி லீடு எடுத்து கலைஞர் எப்படி கொண்டு வந்தார அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணுங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன், சிரிச்சுக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறந்து ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே போய் இப்படியெல்லாம் தகராறு பண்ணிட்டு நல்லா இருக்காது கோஷ்டி சேர்த்திக்கிட்டு. அதனால் ஒரு பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டி அதில் யாரை சொல்கிறாங்களோ அது அந்த ஜெயலலிதா அம்மான்னு அவங்க அதில் அண்ணன் அண்ணன் இப்படி போய்க்கலாம் அதுதான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு. எங்கூடையே டாக்டர் தம்புன்னு ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க இப்படி போனோடனே ஜெயலலிதா டீம்லேருந்து அரங்கண்ணர் சார் அவர் வந்தார். வந்து அப்புறம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார், அப்புறம் நீங்கள் தான் லீடு எடுத்து பண்ணணும் அப்படின்னு. நான் லீடு எடுத்து பண்ணுறது என்ன லீடு எடுத்து பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இல்லை இல்லை அம்மாவுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் மாதிரி வந்து பண்ணேன்னு நான் சொன்னேன். இல்லைங்க அந்த கோஷ்டியெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை, அதனால் பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டி அதில் வந்து ஜெயலலிதா அப்படின்னா ஜெயலலிதா சைட்லேயே போயிடட்டும், அதுக்கு அக்செப்ட் பண்ணி போயிடுவோம். இல்லை அவருன்னா அவருக்கு அக்செப்ட் பண்ணி போயிடுவோம், எதுக்கு சண்டை பிடிச்சிட்டு அசிங்கமாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நியாயமாக சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் என் கூட இருந்தவர் வந்து சொன்னார், சார் மீக்கு தெலுங்கில் கேட்குறாரு, இதில் ரெண்டு பேர்த்தில் யார் வருவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா இல்லை இல்லை சொல்லுங்கண்ணா ஜெயலலிதா அவங்க தான் வரது சான்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் ஒரு மாஸ்டர் அந்த சப்போர்ட்லாம் இருக்கிறவங்க தான் வர்றது சான்ஸ் இருக்கும். அவர் உங்களுக்கு சினிமா வேணுமா இல்லை அரசியல் வேணுமா, இல்லை இல்லை நான் இதை நினச்சி தான் வந்து இதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும், இல்லை உங்களுக்கு சினிமா தான் முக்கியம் நினைக்கிறீங்க, சினிமா தான் வரணும்னு நினைக்கிறீங்க, இதில் ரெண்டு பேர்த்தில் ஜெயலலிதா ஜெயிப்பாங்க போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜெயலலிதா சைடுக்கு சேர்ந்துக்கணும் சார், ரைட் ஹேண்ட் மாதிரி ஆயிடணும், அப்போ ஒரு கிங் மேக்கர் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்கள்ல, என்ன இது கூட தெரியாமல் எப்படி சார் நீங்கள் சினிமாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சிட்டு ஓ அரசியல் இவ்வளோவெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இப்படியெல்லாம் திங்க் பண்ண வேண்டியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் அன்றைக்கி சொன்னது வந்து கரெக்டான அரசியல்வாதியாக இருந்தால் அதை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான், ஏன்னா இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னா இந்த சைடில் நம்ம போயிடுவோம், இப்போதைக்கு இது நல்லா இருக்கும், அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பவர் மாதிரி இருக்குமல்ல அப்படின்னு சொல்லி இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் யோசனை வரல, எதார்த்தமாக நம்ம வந்து எதுக்கு இங்கே சண்டை அப்படி இப்படி நியாயம் சொல்லணும். அது மாதிரி அவர் சொல்லிட்டார், ஈஸி அரசியல் பழகுன்னு வச்சுருக்கோம், அரசியல் அப்படி பழக முடியாது, அது பிளட்லேயே கொஞ்சம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்குமே அரசியல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டு போடுற விதத்தில் வந்து நமக்கு அது தேவையான ஒன்றாக இருந்துட்டுருக்கு. அரசியலுக்குள்ளே கூர்ந்து பார்க்குறது, அரசியலை கவனிக்கணும் அப்படிங்கிறது, என்னென்ன ஓட்டு போடுறதில் வந்து நமக்கு அந்த அஞ்சு வருஷம் அந்த பீரியடு பூராமே வந்து நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதனால் அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே பெரிய இன்டென்ஷன். அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் எடுத்த மாதிரி ஆக்ஷன் ஈக்ஷன் எல்லாம் வச்சு கொஞ்சம் ரெவல்யூஷனாக அந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரெவல்யூஷனாக எங்கள் மண் எங்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுறதுங்கிறது ஜனங்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு கேட்சிவான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை டோட்டல் டீமுக்கும் டோட்டல் டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி லேட் ஆனதுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். ஒரு டீமாக சேர்ந்து நல்ல படம் எடுத்திருக்கோம், அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக வந்து படம் பார்க்குற நீங்கள் சொல்லணும், மக்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு சின்ன இஷ்யூ வந்து எப்பவுமே நடந்துட்டே இருந்தது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லுக் அப்போ வந்து தல அஜித் படத்தை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எங்களை வந்து வறுத்தெடுத்துட்டாங்க ரொம்ப. தமிழா நானும் ஒரு தீவிரமான அஜித் ஃபேன், ஆக்சுவலி தலையோட ஃபேன் தான், ரொம்ப ரொம்ப தீவிரமான தலையோட ஃபேன். இப்போ அவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. நாங்கள் இருந்த டைம் வந்து இந்த ஆழ்வார் அந்த படம்லாம் வரும்போது நாங்கள் வந்து ஒரு அதாவது அந்த ரசிகர் மன்றத்தில் நான் கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி இருந்தேன். அவ்வளோ பிடிக்கும் அஜித் சாரை. ஆழ்வாரும் போக்கிரியும் ஒன்றா வந்தது. போக்கிரி படம் வந்து நல்லா போச்சு, ஆழ்வார் வந்து ஸோ அதனால வந்து ஒரு என் காலேஜ்லாம் படிக்கும்போது என் பொண்ணு காலி பண்ணிட்டாங்க பசங்களாம் சேர்ந்து. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு பாசம் நிறைய அவர் வந்து அடிபட்டு முன்னேறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு பாசத்தினால போட்டது, தப்பாக பண்ணியிருந்தா வெரி சாரி. ஸோ இதுதான். ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் படம். ராதா ரவி சார் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் செக்யூரிட்டிலாம் உட்காந்துட்டு தான் இருக்காங்க, வைக்கிறது கிடையாது. 5 வட்டி 10 வட்டிக்கெலாம் சேர்த்து தான் பணம் எடுக்கிறோம், நிறைய பணம் போட்டு எடுக்கிறோம். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் ஓடணும், ஓரளவுக்கு லாபம் கிடைக்கணும், அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் ஆகணும். அப்போ தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சு எம்பிஏ பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நிஷாந்த் சார் வந்து ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு. இன்ஃபோசிஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலையை விட்டுட்டேன், வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் வந்தேன், வந்துட்டு நிறைய அடிகள் எல்லாம் தாண்டி தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற படம் பாருங்கள், எங்களை வந்து வாழ வைங்க. ஓகே தேங்க்யூ. இந்த டைமில் வந்து எங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பத்திரிகையாளர்கள் மற்றும் அந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் கல்தா படக்குழுவின் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கல்தா படம் வந்து அரசியல் பழகுன்ற ஒரு தீம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த ஒரு அரசாங்கத்தையோ யாரையுமோ இந்த படத்தில் வந்து தாக்கி படம் பண்ணுன்றது எங்களுக்கு நோக்கம் கிடையாது. கதையில் ஒரு சின்ன கரு, அது வந்து ஒரு மக்களுக்கு தெரியாத ஒரு பயனுள்ள கருவாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணோம். அதுதான் மருத்துவ மாமிச கழிவுகளை வந்து கழிவுகளால் பாதிக்கப்படுற ஒரு மக்களை பற்றிய ஒரு கதையாக சொல்லியிருக்கோம். இந்த அரசியல் பழகுன்றது சாமானியன் ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு அரசியலை பழகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த கல்தா. இந்த படத்தை வந்து முத முதல்ல நான் ஒரு 4-5 ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 படம் பண்ணியிருந்தேன், ஆனால் அதில் வந்து வியாபார ரீதியாகவும் பெரிய ஒரு சக்ஸஸ் இல்லைனாலும் என்னை வந்து வாழ வச்ச என்னுடைய முதன்மை தயாரிப்பாளர் வந்து சுஷில் குமார் ஜெயின், அவர் இல்லைன்னா இந்த மேடையில் நான் இல்லை. நானும் பல தோல்விகளை தாண்டி தான் இங்கே நிற்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நான் ஒரு 3-4 ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5வது ஒருத்தர்கிட்ட சொன்ன உடனே அதில் வந்து என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே ட்ராவல் ஆகும், எப்படி வந்து இதை கொண்டு போவாங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. அதை வந்து உடனே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த வாரத்துலேருந்தே வந்து பண்ணார். இது யூஸ்வலாக எல்லா மேடையிலையும் வந்து ஒருத்தங்க வந்தால் வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மேடை கிடையாது. அதுக்கு முதன்மை காரணம் எங்கள் தயாரிப்பாளர் ரகுபதி சார், அவர் தான் வந்து உடனே. ஏன்னா ஒரு 3-4 ப்ரொடியூசர் வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க, என்னடா குப்பை கொட்டை வராங்க, குப்பை கொட்டை வர்றதுல ஊருக்குள்ள அவனுக்கு ஒரு இது நடக்குது அப்படின்னும் போது ஒரு ஏளனமாக பேசின ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி என்னை இந்த மேடை ஏற்றி இந்த கல்தா படத்தை வந்து உங்கள் முன்னாடி வர பிப்ரவரி 28ஆம் தேதி யூஏ சென்சாரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டோட எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மலர் மூவி மேக்கர்ஸ் நிறுவனமும் மைக்ரேஷனும் தான் காரணம். இந்த கழிவுகள் வந்து நம்ம எவ்வளவோ வந்து நம்ம இன்றைக்கி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த கழிவுகளை பற்றி ஏன் பேசணும் அப்படின்போது இன்றைக்கி சுகாதாரம், ஜாதி மதம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சு எல்லாருமே பணம் எடுக்கிறாங்க. ஸோ ஜாதி மதத்தை வந்து நம்ம என்ன சொன்னாலும் வைரல் ஆகும் யூடியூப்பில். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட், சுகாதாரத்தை வந்து அடிப்படையாக வச்சு ஒரு படம் பண்ணோம், வைரல் ஆகலை. ஆனால் எங்களால் எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்ருக்கோம், வைரல் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு 3 நாள் மாதிரி ரிலீஸ் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 4 லேக் வியூஸ் கிட்ட போயிட்டுருக்கு. அதுக்கு டிஜிட்டல் பார்ட்னராக வந்தால் டிவோ, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நான் முத முதல்ல வந்து ஃபஸ்ட் லுக்லேருந்து இப்போ இந்த இசை வெளியீடு வரையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு இந்த படம் சம்மந்தமான ஒவ்வொரு நியூஸையுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக பண்ணி கொடுத்த மீடியா மக்கள் நீங்கள் தான். ஏன்னா வந்து எனக்கு எங்கே பார்த்தாலுமே அந்த நியூஸ் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பத்திரிகையிலையோ ஒரு ஆன்லைன்லேயோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையிலே தலைவணங்குறோம்.
இந்த படம் முழுக்க முழுக்க மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து சினிமாவை சேர்ந்த நடிகர்களோ ஒரு பெரிய ஜாம்பவான்களோ யாருமே எங்களுக்கு உதவி பண்ணலை. ஆனால் மீடியா மக்களும் பப்ளிக்கில் இருக்க மக்களும் இந்த படத்தை பற்றி ஒரு ஒரு விஷயமா கேள்விப்படும் போது எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து அடுத்தடுத்து சமுதாய நோக்கோவில் படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் தான். அதாவது ஒரு ஹீரோ வச்சு ஹீரோயினை வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மூணாவது படம்லாம் சொன்னாங்க. எனக்கு அவங்கள வச்சு ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ரூட் போகணும் அப்படின்ற ஒரு சினிமாவை தாண்டி நம்ம வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து நம்ம சொல்கிற விஷயம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்ம போய் சேருவோம், தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்ததும் நம்மளுடைய முயற்சி வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஒரு கருவுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த விழாவில் வந்து மிக முக்கியமாக வந்து நான் லெனின் பாரு சேரதை வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அவருடைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது ரொம்ப கதையை மட்டும் நம்பி இந்த படம் எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ரூஃப் பண்ண இயக்குனர் அவர். அதுவும் இல்லாமல் பாக்யராஜ் சார், அவர்லாம் திரைக்கதை மேதை. ஸோ அவர்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஐயா ராதாரவி. இது இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து இந்த கதையும் அந்த ட்ரெய்லரையும் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கல்தா அரசியல் பலகு, அதாவது சுகாதாரத்தை மையப்படுத்தி ஒரு முதன்மையான ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி வர்றதில்லை. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய அளவில் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய உதவி தேவை. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து ஆதரிப்பீங்கன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் மிக ஒரு போராட்டத்தனமான இந்த சினிமாவில் வந்து முழுக்க முழுக்க எத்தனை படம் வந்தாலும் போட்டியோடு இறங்கலாம்னு எங்கள் தயாரிப்பாளரும் உறுதியாக நிற்கிறாங்க. மூணு நாலு படம் பெரிய படம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம படத்தோட இந்த கான்செப்டும் இந்த ஒரு விஷயமும் மக்கள்கிட்ட கண்டிப்பாக சென்றடையணும்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள அடுத்தடுத்து சினிமாவில் படங்கள் பண்ணுறதுக்காக மக்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வந்து என் கூட உறுதியாக இருந்த என்னுடைய ஹோல் டீம், நான் இண்டிவிஜுவலாக யாரை பற்றியும் சொல்ல வரும்ல, ஏன்னா ஒரு ஒருத்தருமே டே நைட் உழைச்சிருக்காங்க. ஸோ இந்த உழைப்பு எல்லாம் சினிமாவில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான், அது வெற்றி என்ன ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது எல்லாமே மறந்துடும். ஸோ அந்த வெற்றிக்காக காத்திருக்கும், இதுக்கு எல்லோரும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணோம். இந்தளவுக்கு வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து எங்களை கொண்டு போய் சேர்த்துருக்க சுரேஷ் சுந்தரா சார் அண்ட் டீம், அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடமை, எங்கள் படக்குழு சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு தரணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.